நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆபீஸ்ல ஒரே ஜாலியா இருக்க போகுது. எதுக்கு? எவன் எவனுக்கு ப்ரப்போஸ் பண்றானோ, யாரெல்லாம் ஆபீஸ்ல மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வராங்களோ, ஆபீஸ்லயும் போட்டு மாலு பீச் தியேட்டர் யாரெல்லாம் சுத்தி வீட்டுல மாட்டி செருப்படி வாங்க போறாங்களோ, இதெல்லாம் பார்க்க செம்ம வேடிக்கையா இருக்க போகுது. நாளைக்கு இப்பதான் புரியுது உனக்கு எருமக்கடா வயசாகியும் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. வேடிக்கையே பாத்துன்னு இருந்தா எப்படி ஆகும்? நான் வேடிக்கை தான் பாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? வேலண்டைன்ஸ் இன்னைக்கு நானே லீவ்டா. அப்போ யாருடா வாளு? எனக்கே தெரியாது. இனிமேதான் பார்த்து பேசி ப்ரப்போஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு பொண்ணா இருக்கிறவள என் பொண்டாட்டியா மாத்திர தருணம் வந்துச்சு. வழக்கமா வேலன்ஸ் டே அன்னைக்கு ஆள் செட் பண்ணின்னு வேலன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா வேலன்ஸ் டே அன்னைக்கு ஆளை பார்த்து செட் பண்ணி வேலன்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ண போறேன். எப்படி? 1 minute. I love you. Committed bro. என்னங்க? I love you. Sorry, எனக்கு மாமா பையனோட ஃபிக்ஸ் ஆயி போச்சு. ஏ பாப்பா, I love you. Sorry, ஆல்ரெடி எனக்கு கால் இருக்கு. என்ன ப்ரோ அப்செட்டா இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்ல யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல அப்ப உனக்கு சொன்னா புரியும். யார பார்த்தாலும் கமிட்டட், எவ்வளவு பார்த்தாலும் கமிட்டட், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் எல்லா இடத்துலயும் கமிட்டட். பிறந்த உடனே வா கமிட் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாருமே கமிட்டா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களை யார் தான் ப்ரோ கல்யாணம் பண்ணிப்பாங்க? அப்படி தப்பி தவறி கல்யாணம் பண்ணிக்கினாலும் நமக்கு வரப்போற வைஃப் இன்னைக்கு எவன் கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி? ப்ரோ ஹாய் ப்ரோ, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன பிளானு? அந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ பேபி, வேலண்டைன்ஸ் டே எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மார்னிங் மட்டும் தான் ஃப்ரீ, அதுவும் 2 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே டார்லிங், நோ ப்ராப்ளம். மாயாஜால ரீரிலீஸ் ஆன 3 படத்துக்கு கார்னர் சீட்டா 2 புக் பண்றேன். படத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மாயாஜால கார்னர் சீட்டு 3 மூவி. இன்னொரு நிமிஷம். ஹலோ சலோ, வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு வர முடியாதுடா, அன்னைக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு, வீட்ல எல்லாரும் போறாங்கடா. அப்போ நீ? நான் வீட்ல தான் இருப்பேன், வீட்ல இருக்கறவங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவாங்க ஒரு 2 hoursல. அந்த 2 hoursல நான் வந்து போறேன். அப்போ கதா அப்போ பார்க்கலாம். இப்போ வீட்ல கூப்பிடுறாங்க, பை பை. இன்னொரு அக்கவுண்ட் போல. இது இன்னொரு அக்கவுண்ட். ஹலோ பட்டு, வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வேணும்னா நைட் ஷிஃப்ட் ஆபீஸ் லீவ் போட்டு வரேன். சூப்பர் டீ செல்லும். வேணும்னா ஈசிஆர்ல ரெசார்ட் புக் பண்றேன், எந்த டென்ஷனும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. என்ன சொல்ற? ஓகேவா? சரி புக் பண்ணிட்டு பாய். டே, எங்களுக்கு காலம் பூரா ஒருத்தி கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருந்தா நீ நேரத்துக்கு ஒண்ணு வச்சு நிற்கேடா. பல்லு இருக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான். பேபி, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? வெனஸ்டே. சுத்தம். என்ன அது மத்தவங்களுக்கு, நமக்கு ரோஸ் டே. நாளைக்கு ப்ரொபோஸ் டே, நாளன்னைக்கு சாக்லேட் டே, அப்புறம் டெட்டி டே, ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டே, அப்புறம் கடைசியாக தான் வேலண்டைன்ஸ் டே. இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு நீயே சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காத. சொல்லு. இந்த மாதிரி வெளியே போய் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணா தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா வீட்டில் சொல்லிடுவாங்கடா, அப்புறம் நம்மளை பிரிச்சிடுவாங்கடா. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. பேபி, இது 100 வருஷம் என் கூட வாழ்ற திட்டம் மாதிரி தெரியல. 100 வருஷமே உங்க அப்பன் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி போற திட்டம் மாதிரி இருக்கு. என்னடா இப்படி பேசுற? வெளிய போய் சுத்தினாதான் லவ்வா? அப்பதான் கொஞ்சம் கலகலா கிளி கிளின்னு இருக்கும். உனக்கு நம்ம லவ் மேலயே நம்பிக்கை இல்ல? இருக்கு, ஆனா உன் மேலதான். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ பேபி. அப்பாடா, சமாளிச்சிட்டேன்.